இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஐந்து ஆறு ஏழு அந்த மூன்று அதிகாரங்களை மலைப்பிரசங்கம் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆதாரமாக முதல் இரண்டு வசனங்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று நாம் பார்க்கிறோம் இங்கு பிரசங்கிக்கிற ஒரு நபர் யார் என்று நாம் காணும் பொழுது அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே இருந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் என்று பார்க்கிறோம் வேதம் யோமன் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அளவில்லாத தனது ஆவியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் பிரதான மேய்ப்பர் அவர் திருச்சபையினுடைய தலைவர் அவர் இங்கு பிரசங்கிக்கிறார் ஆக பிரசங்கம் பிரசங்கி என்பது மிகவும் இன்றியமையாதது என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவ ஊழியக்காரன் எப்பொழுதும் மற்றவர்களுடைய ஆத்மாவுக்காக நன்மை செய்கின்றவனாக காணப்படுகின்றான் ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கிற ஆத்மாவும் உன்னதமானது மகிமையானது விலையேற பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல மூலியக்காரன் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் உத்தரவாதியாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் வஞ்சிக்கிற ஏமாற்றுகின்ற மக்கள் பிரியப்படுகின்ற மாதிரி பேசுகின்ற நயவஞ்சகர்கள் அவர்கள் ஆத்மாவுக்கு எதிரிகள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஆத்மாவை கிறிஸ்துவனிடத்தில் வரவிடாமல் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட பிரசங்கிகளை வேதம் நயவஞ்சகர்கள் என்று சொல்லுகின்றது அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் அவர்கள் ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுகின்றது மெய்யான ஊழியன் என்பவன் வேதத்திலிருந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி காட்டுகிறவன் மெய்யான ஊழியக்காரன் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யாவிட்டால் ஊழியனே உனக்கு ஐயோ என்பதுதான் இங்கு செய்தி அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பிரசங்க பணி என்பது அது ஒரு ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஒரு பணி அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பணி ஊழியக்காரன் தேவனுக்கு உத்தரவாதி என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக கேட்பவர்கள் தேவனினுடைய மந்தையை குறித்து பார்க்கும் பொழுது பிரசங்கியின் பிரசங்கத்தை கேட்க மக்கள் ஓடோடி வர வேண்டும் வேதம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஜீவ அப்பம் நம் ஆத்மாவிற்கு பகிரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ பிரசங்கியை கேட்கிற ஒவ்வொருவரும் பிரசங்கியை உற்சாகப்படுத்த வேண்டும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் தேவன் அவனுக்கு சரியான வார்த்தையை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாக ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்காக கர்த்தருடைய வார்த்தையை அவன் எடுத்து உரைக்கிறவன் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரசங்கத்தை விசுவாசிகள் மேன்மையாக எண்ண வேண்டும் பிரசங்கியை கவனமாக கேட்க வேண்டும் அவன் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதி என்பதை வேதம் சொல்கின்றது மறந்துவிடாதே அவன் உனக்காக தினமும் தேவ சமூகத்திலே நிற்பவன் உனக்காக பரிந்து பேசுகின்றவன் அவன் உனக்காக கத்தருடைய வார்த்தையை கொடுப்பவன் ஆக இந்த பிரசங்கத்திலே கிறிஸ்து ஆத்துமா மீது கரிசனை உள்ளவராக பிரசங்கிக்கிறவராக நாம் பார்க்கிறோம் அதுபோல ஒவ்வொரு விசு ஒவ்வொரு ஊழியக்காரனும் கத்தருடைய வார்த்தையை அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது கருசனையோடு ரட்சிக்கப்பட வேண்டும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு பிரசங்கிக்க வேண்டும் கேட்கிறவர்கள் பிரசங்கத்தை ஞானத்தோடு கவனத்தோடு என்னுடைய ஆத்மாவுக்காக பிரசங்கிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை என்று நாம் சிந்தித்து பயபக்தியோடு கத்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் இப்படி நாம் கேட்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த காலை நேரத்திலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று கத்தர் உங்களை வழிநடத்த நாம் ஜெபிக்கிறோம் ஆமேன்